தேவன் நம்மோடு கூட இடைவிடுவாராக. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் சங்கீதம் சத்தம் போடக்கூடாது. 1ஆம் சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் படிங்க. 1ஆம் சங்கீதம் முழுசும் படிங்க. துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அண்டர்லைன் தி வேர்ட், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கணும். எந்த ஒரு வேத பகுதிக்கும் மூல அர்த்தத்தை கண்டுபிடிச்சா எங்கே போனோம்? ஏதேன் தோட்டத்துக்கு போனோம். அப்புறமா தான் இயேசுக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் நம்மள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா கிளியராக இருக்கும். கிளாரிட்டி சத்தியம் நல்லா தெளிவாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும்படி தான் ஆதி மனிதனை உண்டாக்கினார். ஆதாம் ஏவாளையோ தேவர் தம்முடைய சாயலின்படி உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக்கி ஜீவத்திலே இருந்தார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். ஆனால் முதல்வசம் துன்மார்களுடைய ஆலோசனைங்க. பிசாசு ஏவாளி ஆதாம் என்ன பண்ணுறான்? துன்மார்க்க பிசாசு பேர் துன்மார்க்க ஆலோசனை கொடுக்குறான். நீங்கள் ஏன் அந்த கனியே பிடிச்சிக்கிறீங்க? அதையே பார்த்துட்டு இருக்கீங்க. டோட்டல் எல்லா பிரச்சனைகளையும் ஜீவத்திற்கறீங்க. ஏன் அதே இங்கே வாங்க. துன்மார்க்க பிசாசு போகிறான். ஏவாளை நண்பத்தையும் மரியத்தங்க கிடையாது. ஆண்டவர் சொன்னார், அந்த கனியை தொடாத, பறிக்காத, குஷிக்காது என்ன. ஆனால் துன்மார்க்கு என்ன சொல்கிறான்? எது வேண்டாம்னு சொன்னால் அதை தான் செய்ய சொல்கிறான். எப்போவுமே பிசாசு தேவனுக்கு எது பிடிக்காதோ அதுமாரி அதையே செய்ய சொல்லுவான். நீங்கள் என்ன பண்ணணும்னா பிசாசுக்கு எது பிடிக்காதோ அதையே நீங்கள் செய்யணும். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அல்ல இல்லையா? உலகத்தில் 2 சக்தி போராடுது. ஒன்று தேவன், ஒன்று பிசாசு. இந்த பிசாசு என்ன பண்ண? தேவனுக்கு எதெல்லாம் பிரியமோ அதெல்லாம் செய்யக்கூடாது. வைராக்கியமாகறான். தேவன் எப்படி இருக்கிறாருனாக்கா பிசாசு எதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் செய்யக்கூடாது. அவர் வைராக்கியமாகிறார். நாம் தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தாக்கா தேவன் உனக்கு எல்லா காரியத்தையும் உதவி செய்வார். பிசாசுக்கு பிரியமாக இருந்தால் பிசாசுக்கு நல்ல செய்ய தெரியாது. அவன் திருடவும் கொள்ளவும் அழிப்பவரும் வேறு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு பேரே பிசாசு. அதனால் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. ஆனால் அந்த ஏவாள் என்ன பண்ணால்? துன்மார்கள் ஆலோசனையில் நடந்தால் பாவி பிசாசு பரம பாவி. பாவியுடைய வழியில் போனால் பரியாசக்காரர் போய் உட்காந்து அது பிசாசுகிட்ட பழம் கொண்டு பிசாசு வார்த்தை கேட்டு அந்த கனியை பறித்தாள், புஷித்தாள், அப்புறம் ஆதாமுக்கு கொடுத்தாள். இப்போது என்னாச்சு? சகலமும் தீமையாக போச்சு. அல்லேலூயா. ஆமாம். இப்போ என்ன பண்ணணும்? சகலமும் தீமையாக போனதுனால உலகம் முழுதும் ஆண்டவராக இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறத எல்லோரும். ஆமாம். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு ஆதாம் ஏவாள் 2 பேர் தான் இருந்தாங்க. அங்கே 2 பேர் தான் ஜனத்தங்க. இப்போ ஆதாம் ஏவாள் புண்ணியசாயி 800 கோடிக்கு அதிகமான ஜனங்க. இந்திய 130 கோடி ஜனங்க. தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகமான ஜனங்கள்லாம் இவங்களாம் இருந்து வந்தாங்க. ஆதாம் ஏவாளுக்கு பிறந்து அப்படியே உண்டு பிறந்து வராங்க. அன்றைக்கி 2 பேர் இருந்தாங்க. அங்கே பிசாசு ஆதாம் ஏவாள் வா 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 என்கிட்ட வா என் பிரார்த்திக்கான்னு சொன்ன மாதிரி போய் இயேசு கூப்பிட்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவுடனே பிசாசின் மகனே, பாவத்தில் பிறந்தோடனே, சாபத்தில் பிறந்தோடனே, அக்கிரமத்தில் பிறந்த, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவுடனே, பிசாசுகிட்ட மாட்டிக்கிட்டோடனே எல்லோரும் வருத்தப்பட்டு பாரம் எல்லோரும் எட்டிடுத்து கூப்பிட்டாரா இல்லையா? ஆமாம். பிசாசு மாதிரியே பிசாசு ஏவாளை கொண்ட மாதிரி இப்போ இயேசு கூப்பிட்றாரு. வருத்தப்பட்டு எல்லோரும் என் இடத்தில் வா. எதுக்கு வா? நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணினார். அதுதான் கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய வேதம்னா இயேசு. அல்லேலூயா. சாத்தானுடைய வேதம்னா நன்மை தீமை, அதான் துன்மார்க்கன், சாகவே சாவாய். அப்போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறதுனா இயேசு கிறிஸ்துக்குள்ளே பிரியமாக இருக்குது. இந்த வேதத்தில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தம் இருக்குது. ரெண்டாவது பிசாசு செய்த எல்லா அற்றுகளும் இந்த வேதத்தில் இருக்குது. இந்த பிசாசு செய்த அக்கிரம அநியாயத்தெல்லாம் மண்டையில் வச்சு தியானம் பண்ணி அதிலே ஆலோசனை இருந்தாக்கா சாகவே சாவாய். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தெல்லாம் ஜீவ வாக்குத்தத்தகர். நீங்கள் ஜீவன தேவடி ஆலயமாக இந்த ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ வார்த்தை, அன்பு, இறக்கம், தேவி நீதி, உயிர்த்தங்கள் கிறிஸ்துக்குள் இருக்கிறது தான் கர்த்தருடைய வேதம். கிறிஸ்து விட்டுட்டாக்கா பாவத்தின் சம்பளம் மாறினா தான் பிசாசின் வேதம். அதில் ராத்திரி பகலும் கவனம் தியானமாக இருந்தாக்கா ஷாகவே ஷாவாய். வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம் தான். ஆனால் அதை படிக்க ரெண்டாவது வசனம் ஆமாம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, நீங்கள் கர்த்தருடைய வேதம் வந்து இயேசு. இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள பிரியமாக இல்லாத இருக்கும்போது நீங்கள் என்ன விருப்பம் இல்லைன்னா சாத்தானுடைய வேதம். ஆமாம், பாவம், பாவத்தில் மரணத்தில் பிரியமாகிடுவீங்க. நீங்கள் பிரியமாகி இரவு போல் அதையே தியானிக்குது. எதிர்காலம் எப்படி இருக்கோ, ஐயோ எனக்கு வியாதி வந்துடுமோ, எனக்கு கஷ்டம் வந்துடுமோ, எனக்கு கஷ்டம் வந்து இதே தியானம். நீ எது நினைக்கிற அதுவாகவே ஆகிடுவான். விஸ்வாசம் என்ன பண்ணுவான்? நல்லதே சொல்ல மாட்டான். நல்லா இருக்க முடியாது, என் வாழ்க்கையில் அது நடக்காது, இது நடக்காது, இதே திங்கிங்க. எல்லாருக்கும் நடக்கும், எனக்கு நடக்காது, இது இப்படி ஆகி, இது அப்படி ஆகி, இதே தியானம். தியானம் என்னது? மெடிடேட் பண்ணுறது. கெட்ட கெட்ட காரியமாக வரும். இரவும் பகலும், இரவும் பகலும் கெட்ட கெட்ட காரியமாக வரும். அதனால் என்ன பண்ணுற? அதே தியானிக்க 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 பாக்கியவானாக இருக்க மாட்டான், அபாக்கியவானாக இருப்பான். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவன் கண்டிப்பாக நல்லதான இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்னும் ஆமென்ற வாக்குத்தத்தங்களை தேவனுக்கும் உலகத்துக்கு நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக கேரண்டி எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். நிம்மதியாக தூங்கலாம். அல்ல இல்லையா? ஆமாம், இயேசுவை நான் ஏற்றுக்கொள். இயேசுக்கு ஆமட்டவாள். ஆமாம், இதாங்க இயேசு கிறிஸ்து ஜீவ விசர்கினி. நீங்கள் ஜீவனில் தேவடைய ஆலயமாக, ஜீவனில் எல்லா நன்மைகளையும் தொகுப்பு. அதில் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், ஜீவ உலகம் எல்லாமே இருக்குது. இயேசு கிறிஸ்து இயேசுக்குள்ளே எல்லா தேவைக்குது. எதாகுதா நீ இச்சிக்கப்பட்ட சகலும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, வீடு, மட, தோப்பு, துறை, வீடு, வாசல் இயேசுக்குள்ளே எல்லா சகல் அவர் இயேசுக்குள்ளே. அல்லேலூயா. விசுவாசுக்குள்ளே எல்லாமே கெட்டத்தான், சாகவே சாவாய்ங்க. பார்க்க கசப்பு, அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமணம், கண்டிச்ச மாவு, எது எதாவது நல்லதாக சொல்கிறது பிசாசுக்குள்ள பிசாசு எல்லாம் கெடுத்தல் தான். அதே தியானம் பண்ணிட்டு இருந்தால் ராத்திரி பகலும் ஒரே சண்டை, சாடி, கோபம், எரிச்சல். பார்க்க தேவனுக்கு தலைக்கு உலகத்துக்கு ராத்திரி பகல் இதே தியானம் தான். வாழ்க்கை ஃபுல்லாக பிசாசு போராட்டம் தான். உங்கள் ஆதாமுக்குள் பிறந்த நான் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கும்போது கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிரு. தாவீது என்ன பண்ணால் கர்த்தரை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போதும். ஆமாம், எப்போது எக்காலம் எப்படியா துதி தோத்திரம்? துதி தோத்திரம் கிறிஸ்து கடுத்த காரியங்கள். அதான் துதி தோத்திரம் ஆறாயிரம் ஜபம். கிறிஸ்து விட்டுட்டாக்கா துதிக்குது, பேச சபிக்குது, கெட்ட வார்த்தை பேசு, சுய நீதியை பேசு, அபிடிசாத பேசுறது. ராத்திரி மாதிரி இதே பேசி 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 பிசாசாத கேட்டு 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 வாக்கில் முட்டி மோதி கஷ்டப்பட்டு காசுக்குது, பணம் இல்லை, சில பேர் இல்லை, சில பேர் உழைக்கிறான், உழை எப்படி எப்படியா இருக்கிறான், படிச்சு தான் கொஞ்சம் சம்பாதிக்கிறான். ஆனால் பிரச்சனை தான் சந்திக்கிறான். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விருத்தி இல்லை. ஏன்னா பிசாசு யாரும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான். கோடி கோடியாக பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலாம் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி, சினிமா கலைஞனாக இருந்தாலும் சரி, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறுத்திருக்கிறார், நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். அந்த ஒரு காரணத்தினால ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த கடைசி காலத்தில் கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, திருடன், திரு இப்படியெல்லாம் பண்ணிக்கிறான். இப்படிப்பட்ட நீ வருத்தப்பட்டு பாருங்க சொல்ல கேட்டேன். சீப்போ பிசாசே, இயேசுவை நான் ஏற்றுக்கொள். அவர் ஜீவ வார்த்தை, ஜீவ சரஞ்சீவ், ஜீவ உலகம். இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தம், பாவத்துக்கு பரிகாரம், தேவநீதி, மரணத்துக்கு உயிர்த்தது. இயேசு சரித்து வெளியே போட முடியாது. பிதாவாகி தேவனுக்கு கொடுக்க போகிறேன். ஆதாம் வந்து முழு ஒழுது இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தை குத்திட்டு தான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்குது. இரவும் பகலும் பிரியமாக இருக்குது. அப்படி தான் நான் தாவீது என்ன ஆகுனா வர்ற வர்ற வர விருத்தி ஆகிட்டே போய் கட்சியில் ஆடு மேய்க்கணும் ராஜாவே மாறிட்டான். அல்லேலூயா. ஆமாம், தாவீதை பார்க்குற மாதிரி தான் உன்னையும் பார்க்குறாரு, என்னையும். தேவன் பாரபட்சம் அல்லாதவர். அதே மாதிரி பெண்கள் செய்த எஸ்வ ராஜாத்தி, அப்பா இல்லை அம்மா இல்லை, எப்படி இருந்துக்கு பாரு அவர் லைஃபு. அவர் சுத்தமாக முருகையை வளர்க்குறாரு. ஆனால் இயேசுவை பற்றி அவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார், தேவனை பற்றி நல்லா வைராக்கியமாக இருந்தார். அவருடைய வாழ்வெல்லாம் வாத்தி பாருங்கள். உலகத்தில் பைபிள் அவ்வளோ மாதிரி யாருமே கிடையாது. யோசேப்பு கூட கிடையாது, தானியேல் கூட கிடையாது, சாலமோன் கூட கிடையாது. எல்லாம் ஒரு தேசத்துக்கு தான் ராஜாவாக இருந்தாங்க. ஆனால் எத்தனை ராஜாத்தி? 127 நாடுகளுக்கு ராஜாத்தி ஆகும். அல்லேலூயா. ஆமாம், பெண்கள் தான் சாதாரணமாக நினைக்காதீங்க. அல்லேலூயா. அதில் 127 தேசத்தில் இந்து தேசம் ஒன்று போடப்பட்டுக்குது. எஸ்தர் புத்தகத்தை வாத்தி பாருங்க. அப்போ 127 நாடுகளுக்கு ராஜாத்தியாக உயர்த்துறாரு. காரணம் என்ன? இரவு பகல் கர்த்தருடைய வேதத்துல தியானம், ஜீவ மார்க்கம், பைதற்ற ஆட்டுக்குட்டி, பயிர்பாடு புல்லா, அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தில் வச்சு தேவாட்டுக்குட்டி, அவர் ஜீவாட்டுக்குட்டி, ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரணம், ஜீவ வார்த்தை, அந்த ஜீவனில் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்குது. ஜீவ விருட்சத்துக்கு அடியில். அப்போ கர்த்தருடைய வேதனை, கர்த்தர்னா கர்த்தர் ஜீவன் உள்ளவர், நன்மத்தை மரியாதை கிடையாது. இயேசு ஆதாம் தான் பாவம் செய்து நன்மத்தையே மரியாதை பிசாசு மகன் ஆகிட்டான். அப்போ இயேசு நானே வழியும் சத்தியமோ ஜீவனமாய், அந்த ஜீவனில் எல்லா நன்மைகளும் இருக்குது. நிச்சயம் சகல விளையேறப்பட்டது. ஜீவ வார்த்தை, ஜீவ சகலம், ஜீவ உலகம், பரலோகமே இருக்குது ஜீவனுக்குள்ள. ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணமே இருக்குது, பாதாள ராஜ்யம் தான். அப்போ காலையிலேருந்து நைட்டு தூங்குற 24 மணி நேரத்தில் ஒன்று கர்த்தருடைய வேதத்தில் இருக்கணும், ஜீவமாக ஜீவ வித்தம் இல்லைன்னாக்கா சாத்தானுடைய வேதம், பாவம், மரணம், நன்மை தீமை அறிய தங்கணி. அதை தேவனை காட்டும், தன காட்டும், பயப்படும், கவலைப்படுவோம், சோர்ந்து போவோம், ஏதோ ஒன்று செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் வேத வசனம் வந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும், ராத்திரி ஆனால் சரி, பகலானால் சரி, காலையில் ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அவருக்குள்ளே எல்லாம் சகலம் இருக்குது. அந்த தேவனுக்கு முழு உலக கொடுக்க போகிறேன். இதே பேச்சு மூச்சு தான், இல்லைன்னா பிசாசு காரியத்தை பேச்சு மூச்சு தான். நல்லா ஜாலியாக பழகலாம், போகலாம் வரலாம். ஆனால் மைண்ட் தாட்ஸ் எல்லாம் கிறிஸ்துக்கு அடுத்த காரியங்களே இருக்கணும். பாவத்துக்கு பரிய, மரணத்துக்கு பரிய, உயிர் தேர்தல், எல்லையற்ற ஐஸ்வர்யம் தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கு. மைண்ட் ஆரோக்கியமாக நிம்மதியாக ஆத்மா இன்பகரமாக இருக்குது. யாரை பார்த்தாலும் நான் கிறிஸ்துவை கொடுக்குற தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு அபிஷேகம் அங்கே வரும், தேவத்தோடு வருவாங்க. வாழ்க்கையே அற்புதகரமாக இருக்கும். அதான் இரவு பகல் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்குது. போப்பா எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய வேதம்னாக்கா டக்குன்னு ஜீவ விசுக்கிறேன். போப்பா எப்போ பார்த்தாலும் ஏவா ஜீவ விசுக்கிறே பார்த்துக்கணுமா? விட்டா பாரு, டக்குன்னு அவங்க கூப்பிட்டா வா, எங்கிட்ட வா, இந்த கனியை சாப்பிடும். அல்லேலூயா. அன்றைக்கி சாப்பிட்டுதான் இன்றைக்கி வரைக்கும் உலகம் ஃபுல்லாக நன்மை தேவை, நல்லவன் கெட்டவன், சுயநீதி, அநீதி, பாவத்தின் சம்பளம், மரணம். கொஞ்ச நாளைக்கு கூட கொரோனா வந்து உலகத்தையே லாக்டவுன் பண்ணுறான். மரணம், கொள்ளை நோய், லாபத்துக்கு வெளியே திருடன், திருடவும் கொள்ளும், ஆகியதான காரியம்லாம் நடக்குது. அதனால் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்குனாக்கா இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்து தான் கர்த்தருடைய வேதம். கர்த்தர்னாவே நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது அவருக்குள்ளே நல்ல காரியம் தான் இருக்குது, கெட்ட காரியமே. பிசாசு கெட்டவன், அவனுக்குள்ளே நல்ல காரியம், எல்லாம் கெட்ட காரியம் தான். அதில் தியானமாக இருக்காது. நாளும் பொழுதும் கிறிஸ்துவ தேவன் தானே உலகத்துக்கு. கடைசியாக அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இரவும் பகலும் அவனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தான் இருப்பான். அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தற்காலத்தில் தன் கனியை தந்து இலையுகளாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, ரெண்டுமே நடக்கும். பிசாசு வேதத்தில் இருந்தாக்கா சொல்கிறது எல்லாமே கெட்ட காரியம் நடக்கும். கிறிஸ்துக்குள்ளேருந்து தேவதர்கள் நல்ல காரியம் எல்லாமே நீ சொல்கிறதெல்லாம் அப்படி அப்படியே பழிக்கும். அது இல்லையா? அப்படிதானப்பா உண்மை. நான் பிசாசுக்குள்ளே கருன்னு வச்சுக்கேன், தேவடைய காரியம் நடக்குமா? எனக்கு பிசாசு காரியம் அப்படியே நடக்கும். பாவத்தையும் மனித தேவன் உலகத்துக்கு காட்டினாக்கா பிசாசு காரியம் அப்படியே சொன்னபடியே பாவம், வியாதி, வறுமை, தத்துவம், பாதாளம் தான் இருக்கும். நான் கிறிஸ்துவ தேவதற்கு ஆகும் முழு உலகம். ஆனால் ஒரு ஆள் பார்க்குற முழு உலகம் கொடுக்கும்போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாமே நன்மையான காரியம் தான். நீ சொல்கிறது சொன்னபடியே நடக்கும். ஏன்னா டோட்டலாக 100% கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன். அந்த தேவன் தனக்கு ஆதாவும் முழு ஒரு ஆள் பாய்க்கலாம். யாரையும் பகைக்கலை. ஒரு ஆள் பகைச்சா கூட அந்த ஒரு ஆள் பிசாசு வச்சுருவான். அதான் ஏன் சேட்டு ஒரு ஞானம் இவ்வளவா உலகத்தை அவன் உலகத்தையே அனுப்பி கொண்டான். இல்லைன்னா உலகத்தையும் பிசாசு கிரிய காட்டணும். கையெழுத்து நல்ல இல்லையா? கேமலாமா? அப்போது நீ செய்வதெல்லாம் வாய்க்கணுன்னாங்க. நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கலாம். பிசாசுக்குள்ள இருந்தால் பிசாசு காரியெல்லாம் வாய்க்கும், கிறிஸ்துவ கிறிஸ்துவின் காரியெல்லாம் வாய்க்கும். அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. எல்லாமே வாழ்க்கை. அப்படி தான் ஆபிரகாமுக்கு வாய்ச்சி, ஈசாக்கு வாய்ச்சி, யாக்கோப்பு 100வது வயசுக்குள்ள பிள்ளை பிறக்குது. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியே தேவனுக்கு சேர்த்துக்கிட்டே எங்கே போனாலும் பலிபீடத்தை பழைய ஏற்பாடு பண்ணலாம். ஈசாக்கு கோடு தனியாக 2 பரிவாரங்கள் செய்வதெல்லாம் வாய்க்குது. ஈசாக்கு பஞ்சதேசம் 100 மடங்கு வேதத்தில் உண்டாகுது. கோலு தனி யார்? யாக்கோப்பு. 2 பரிவாரங்கள் ஆசீர்வாதம் உண்டாகுது. தாவீது வர விருத்தி உண்டாகுது. சொல்றதெல்லாம் நடக்குது. ஏன்னா 100% கிறிஸ்து ஜீவ விசேஷத்துக்கு. எங்க கவனி ಪಿತಾವಾಗಿಯೇ ದೇವರಿಗೆ ಆದಾಮನಿಗೆ ಮೂರು ಒಳಗೆ ವಾರ್ನೆಲ್ಲ ಬಿಡ್ತೀನ ದೇವರೇ ಕಾರ್ಯೆಲ್ಲ ಸೀದೆಲ್ಲ ತಮ್ಮಾಯ್ತು. ಅಲ್ಲೇಲಿ ಅವನ ಪಾತ್ರವೇ ಆಶ್ಚರ್ಯಪಡುವಾಗ ಎಲ್ಲಾರುಮೇ ಅಬಿತಾ ಆಬ್ರಗ ಮೀಶಾ ಯಾಕೋಬು ತಾಬೀದು ದಾನಿಯೇಲು ಎಸ್ರಾಜ ದೆಬೋರಾಲೆ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா கிறிஸ்துவே தேவன் தனக்கு மூடு உங்களுக்கு வாழ்நாளாக வெளிப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. ஜெபலாமா. அதனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுத்தானே இருப்பான். வேறு போக்கே கிடையாது. போப்பா கர்த்தருடைய வேதம் வேணாம், இயேசு எனக்கு வேணாம்னாக்கா பிசாசு ரெடியாக இருப்பா. வாப்பா என்ன தியானிப்பா, ராத்திரி போகல ஒரே கடுதில் அவமான வெக்கம் என்னத்தை அடிக்கிறது நொறுக்குது, சுயநீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு இதே தியானம் ராத்திரி பகலும். கட்சியில் முடிவு எல்லாம் வியாதி திருடன் திறந்து கொண்டு தான் முடிவு பாதாளம். டேஞ்சரான விஷயம். ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. சோற்றம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை தனித்தனியாக கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு கோட்டைக்குள்ளே மூடி மறைக்கிறீர். படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தருகிறீர். போக்கையில் வருத்தி ஆசிரியர் ஆண்டவரை. போகையில் ஆசிரியப்பட்டிருப்பாய், வருகையில் ஆசிரியப்பட்டிருப்பான்னு சொல்லி ஆண்டவரே பிள்ளைய வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரமும் வருவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் சபை நடுவோர் நாட்டுகள் ஆன்மீக செய்திகள் கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸை சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 24/6/2023 அன்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது.